நடப்பு நிதியாண்டில் தமிழகம் உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு 6000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டை வரும் திங்கட்கிழமை மத்திய அரசு விடுவிக்க உள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்களுக்கு பயன்பெறும் வகையில் உரிய வட்டியுடன் சேர்த்து இந்த தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இது தவிர 12000 கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், ஆந்திரா, அசாம், பீகார், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒடிசா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் ஆகிய 16 மாநிலங்களும், தில்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களும் இந்த தொகையை பிரித்து வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே அக்டோபர் 24 தேதி முதல் தவணை ஜிஎஸ்டி தொகையை நிதியமைச்சகம் விடுவித்தது நினைவிற்கிருக்கலாம். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.